சீக்கிரம் வாடா, ட்ரெயின் போயிட போது. டே, ரெண்டு நிமிஷம்டா, இந்த வந்துடுறேன். கிளம்பிட்டேம்மா, சாயந்தரத்துக்குள்ள ஊருக்கு வந்துடுவேன். ஆ, ஏண்டா அப்படி பண்ண? டேய், கேக்குறேன்ல, ஏன் இப்படி பண்ண? அம்மாட்ட எதுவும் சொல்லிடாதடா. இதெல்லாம் போய் சொல்லியாச்சு, யாரும் உங்க கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. ஏய், அவங்க என்ன சின்ன விஷயம்னா கூட ரொம்ப பயந்துருவாங்கடா. அவங்கள்ட்ட போய் நீ ஃபோன் எடுக்கல என்னதும் கோவப்பட்டு ரூமில் வந்து பார்த்தேன். மூச்சு பேச்சு இல்லாமல் கையில் ரத்த வடியாக கிடந்த. அதை பார்க்கும்போது எனக்கும் பயமாக தான்டா இருந்துச்சு. ஏண்டா அப்படி என்ன நடந்துருச்சுன்னு சார் தற்கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டீங்க? ஆ, நிலைமை புரியாமல் பேசாதடா. உன் இலவெடுத்த நிலமெல்லாம் என்னன்னு எனக்கும் தெரியும்டா. அம்மா எல்லாத்தையும் ஃபோனில் சொல்லிட்டாங்க. நான் வந்து பேசிக்கிறேன். எங்கடா போகிற? ஆ, அதானே முழிச்சிருக்க, சாருக்கு பசிக்கும்ல, சாப்பிடாத வாங்கிட்டு வரேரு. வீட்டில் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல? இல்லை. நல்லது, அவங்களுக்கு எதுவும் தெரிய வேணாம். என்னோட முட்டாள்தனம் என்னோடய போகட்டும். முட்டாள்தனம்னு தெரியுதுலடி, அப்புறம் ஏன்டி இப்படி பண்ண? இவ்வளோ தைரியமான பொண்ணு, ஒரு நிமிஷம் வச்சுருக்கலாம்ல.
நீ சொல்கிற தைரியத்தெல்லாம் ஒரு நிமிஷம் இல்லை, அந்த கடைசி ஒரு நொடி முட்டாள்தனை கொன்னுரும். இட்ஸ் லைக் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஃபூலிஷ்னஸ். என்ன? நத்திங். ஹே, இந்த தண்ணியை அவர்கிட்ட போய் கொடு. அவனும் கேஸ் தான். சொல்லு மச்சான். டேய், சாப்பாடு வாங்கி வச்சா தண்ணி வாங்கி வைக்கணும்னு தோணலடா உனக்கு? ஐயோ, நான் விக்கிட்டே செத்துருப்பேன்டா. சாரி மச்சான், சாரி மச்சான். இந்த இரு, ஃபார்மசியில தான் இருக்கேன், அந்த வரேன். யோசிக்காதீங்க, எச்சிப்படல. தண்ணியெல்லாம் எனக்கு அண்ணாக்க குடிச்சுதான் பழக்கம். தேங்க்யூ. பரவாயில்லங்க. எனக்கும் வரல. வர வரைக்கும் ஏதாச்சும் பேசலாமே, உங்களுக்கு விருப்பம் இருந்தா. உங்க பேர் என்ன? என்னங்க பேருக்கே இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? அவ்வளோ பெரிய பேரா? அப்படிலாம் இல்லைங்க. புலிப்பாண்டி. புலிப்பாண்டியா? என்னங்க பேரே பயங்கரமா இருக்கு. உண்மையிலே அப்பா அம்மா வச்ச பேர் தானா? இல்லைங்க, எங்க தாத்தா வச்ச பேரு. அதான் அப்படி இருக்கு. உங்க பேரு? இனியவள். நீங்க லெஃப்ட் ஹேண்ட் அட்டம்டா? என்ன? இல்லைங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல கட்டு போட்டிருக்கீங்கல்ல, அதனால கேட்டேன். நான் ரைட் ஹேண்ட் அட்டம்ட். ஓ, அத சொல்றீங்களா? அடுத்துக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ரைட்டா இருந்தா என்ன, லெஃப்டா இருந்தா என்ன, எல்லாம் ஒரே சைடு தானே? உங்க வலது பக்கம் கையோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். கண்டிப்பா, ஐ டோன்ட் மைண்ட். என் பாய் ஃப்ரெண்ட்க்கு எனக்கு கல்யாணம், எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். 5 வருஷ காதல். ஒரு மாசத்துக்கு முன்னாடி வீட்டில் பொண்ணை பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான். 3 நாளாக ராத்திரி பகலமா அழுதே தீர்த்தேன். அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா
வெளியே வர ஆரம்பித்தேன். நேற்று நைட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அவனோட என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன். பார்த்ததும் பழைய நினைப்பெல்லாம் உள்ள போகுந்தா இருக்க ஆரம்பிச்சிருச்சு. சம்மந்தமே இல்லாமல் ராத்திரி பூரா அழுதே முடித்தேன். காலையில் எழுந்ததும் இதில் பார்த்த கேலண்டரில் அவனோட கல்யாண தேதி அவ்வளோதான், முடியல அதான் அறுத்துக்கிட்டேன். சரி, இப்போ உங்க இடது பக்க கையோட கதைய சொல்லுங்க. இல்லைங்க, என் கதையே வேற. இன்னும் மூணு நாளில் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம். என்னங்க சொல்றீங்க, நிஜமாவா? ஆமாங்க, இன்னைக்கு காலையில் நான் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது தான் அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. மதி தான் காதலிச்ச வேற ஒரு பையனோட சேர்ந்து ஊரை விட்டே ஓடிட்டான்னு அம்மா அழுதுகிட்டே சொல்லும்போது ஒரு நிமிஷம் இந்த உலகமே இருண்டு போச்சுங்க. மதி என்னோட சொந்த அத்தை பொண்ணு தான். சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு நான் எனக்காகனு ஆசை காட்டியே வளர்த்துட்டாங்க. அதை அப்படியே நம்பின மதி வேற ஒருத்தர் கூட போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லும்போது நம்ப முடியல. அம்மாவே அழுதுட்டு சொல்லும்போது நம்பாம இருக்கவும் முடியல. அதான் வேற வழி தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி அறுத்துக்கிட்டேன். அப்போ ரெண்டு பேருக்கு அதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. நடந்த கல்யாணத்தை நினச்சி நான் அறுத்துக்கிட்டேன், நடக்காத கல்யாணத்தை நினச்சி நீங்கள் அறுத்துக்கிட்டீங்க, அவ்வளோதான். அது சரி, கதையில் ஏதோ இனிப்பு புளியம்பழம்னு ஏதோ சொன்னீங்கல்ல, என்னது அது? நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. அதுவா? எங்கள் ஊரில் இருக்கிற இனிப்பு புளிய மரங்க புளினாலே புளிக்கு தானே செய்யும். ஆனா அந்த மரத்தோட பழம் மட்டும் இனிக்கும், அதுதாங்க அதோட ஸ்பெஷல். நிஜமாவா? கேட்கவே புதுசா இருக்கு.
உங்க மதி கூட இந்த இனிப்பு புலி மாதிரி தான். என்ன சொல்றீங்க புரியல. சின்ன வயசுல உங்க மேல இருந்த ஈர்ப்பான காதல் புளிப்பு மாதிரி, ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவளுக்குள்ள வந்த இன்னொரு காதல் புளிக்குள்ள இருந்த இனிப்பு மாதிரி. அந்த இனிப்பு பத்தி தான் உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. எனக்காவது மதி உங்ககிட்ட நார்மலா பேசலன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ரெண்டு நாள் மடி பேசும்போது கூட நல்லா தான் பேசினா. ஆனா எங்க ரெண்டு பேரும் வீட்லயும் கல்யாணம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அடிக்கடி ஃபோனில் பேசிக்கும் போது சம்மந்தமே இல்லாமல் சாரி சொல்லிக்கிட்டே இருப்பா. ஏன் சம்மந்தமே இல்லாமல் சாரி சொல்கிற அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவா. மேபி அதுதான் மதி உங்களுக்கு கொடுத்த சிக்னலாக இருக்கலாம். நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்காம விட்டுட்டீங்க. புரிஞ்சுக்கலையா? அது எப்படிங்க? சின்ன வயசுல இருந்து அவ்வளவுதான் விரும்புறேன்னு அவளுக்கு தெரியும். என்ன மாமனா நினைக்காம ஒரு மனுஷனா நினைச்சிருந்தா இந்த விஷயத்த முன்னாடி என்கிட்ட வந்து சொல்லியிருப்பாள்ல. இப்படி பார்த்தாலும் தப்புதாங்க. இப்ப நம்ம ரெண்டு பேரும் மனநிலை இருந்து யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு எல்லாமே துரோகம் மாதிரிதான் தெரியும். ஆனா நீ கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்களேன். 12 வருஷமா உயிருக்கு உயிரா காதலிச்ச மாமாவை சூழ்நிலை காரணமா இப்படி ஏமாத்திட்டோமே அப்படின்னு ஒரு குற்றம் நினைச்சு கூட அவங்களுக்குள்ள இருந்த காதல் உங்ககிட்ட சொல்ல விடாம தடுத்துருக்கலாம் இல்லையா? அதுக்குன்னு அந்த பொண்ணு செஞ்சதை நான் நியாயப்படுத்த விரும்பல. அவங்களோட வாழ்க்கை அவங்களோட விருப்பம். அப்படி ஏத்துக்கிட்டு நாம தான் கடந்து போயிடணும். ஆனா அது கொஞ்சம் காலம் ஆகும். வெயிட் பண்ணணும். பிகாஸ் டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங். தற்கொலை பண்றதுன்னு முடிவு எடுத்துட்டு அந்த கடைசி நொடி நினைப்பு கூட நம்ம நேசிச்சவங்க நம்மளுக்காக கண்ணீர் விடுவாங்களா இல்ல கடைசி வரையும் நம்மளே நினைச்சிட்டு இருப்பாங்களான்ற எதிர்பார்ப்போட தான் அந்த முடிவுக்கே போயிருப்போம். ஆனா உண்மை என்னன்னா ஒருத்தரோட அனுதாபத்துக்காகவும் பரிதாபத்துக்காகவும் நாம தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறது தான் இந்த உலகத்திலேயே மோசமான முட்டாள்தனம். இன்னைக்கு என் பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் நைட். நேத்து ஓடி போயிருக்காங்க. அப்போ மதிக்கும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டா இருக்கும். பேபி இந்த ஓகே. பேபி எனக்கு இந்த டிசைன் ஓகே, உனக்கு இது ஓகேவா பாரு.